ஹே கைஸ், நான் பாலமுருகன். ஸோ இன்னைக்கு ஆல்ரெடி நம்ம தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, தூங்கிட்டே சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றத. ஸோ கண்டிப்பாக இது ஒரு வந்து கிளிக் பைட் இல்லை. நிஜமாலே ஒரு கம்பெனி, அதாவது இந்தியாவில் இருக்க ஒரு கம்பெனி, ஒரு ஸ்லீப்பிங் சேலஞ்சுக்காக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இது ஃபஸ்ட் டைமும் இல்லை. இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க லாஸ்ட் இயர் இதை ஆர்கனைஸ் பண்ணி அதில் சில வின்னரையும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது அதே மாதிரி லாஸ்ட் மந்த் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இதுக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாமோ அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கு உண்டான ஃபுல் டீட்டெயிலையும் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது இந்த கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா வேக் ஃபிட் அப்படின்ற ஒரு கம்பெனி. ஸோ இவங்க வந்து பெட்டு, பில்லோ, அதாவது தூங்கிறதுக்கு வந்து எது எதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஸ்லீப்பை கொடுக்குமோ அதுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி கஸ்டமர்ஸுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த கம்பெனியோட வேலை. ஸோ இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா 100 நாள் சேலஞ்ச், அதாவது பிக் பாஸ்லாம் பார்த்துருப்பீங்க, 100 நாள் ஒரே வீட்டில் இருக்கணும், அதில் யார் கண்டஸ்டண்ட்டு யார் வின்னர்னிட்டு. அதே மாதிரி இப்போது வந்து ஒரு 100 நாள் சேலஞ்சை வந்து அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. சீசன் 1 பார்த்தீங்கன்னா அந்த வேக் ஃபிட்டோட சீசன் 1 கிட்டத்தட்ட வந்து 100,000 பேருக்கு மேலே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் கடைசியில் எண்ட் ஆஃப் த சீசனில் 23 வின்னர்ஸ் தான் செலக்ட் பண்ணது. ஸோ அதாவது 23 வின்னர்ஸ் தான் வந்து பர்ஃபெக்டாக அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தூங்கி இந்த சேலஞ்சில் வின் பண்ணாங்க. ஸோ ஈச் பர்சனுக்கு 100,000 ரூபாய் வந்து அவங்க கொடுத்தாங்க. ஸோ இந்த வருஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், 100 நாள் வந்து ஒரு 8-9 மணி நேரம் நல்ல ஒரு ஸ்லீப் வந்து நம்ம தூங்கணும். ஸோ நம்ம வீட்டில் வந்து அதுக்குன்னிட்டு ஒரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஒரு 8-9 மணி நேரம் நம்ம ஸ்லீப்பை வந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி 100 நாள் நம்ம வந்து கண்டினியூஸாக பண்ணோம்னா வந்து நம்ம வந்து இதில் வின் பண்ணலாம் அப்படின்றது தான் அவங்களோட கான்டெஸ்டோட மெயின் தீம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் பார்க்கணும், தூங்கிறது தானேப்பா இதுன்னா ரொம்ப ஈஸியாச்சே அப்படின்ட்டு. ஆனால் நிஜமாலே நீங்களே யோசிச்சு பாருங்கள், 100,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் வெறும் 23 பேர் தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது தூக்கமும் ரொம்ப கஷ்டமான வேலை தான். இதில் ரொம்ப வேடிக்கையான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இதுக்கு எந்த மாதிரி கேண்டிடேட்ஸ் தேவை, அதாவது அவங்களோட வெப்சைட்டில் இன்டர்ன்ஷிப் அப்படின்ட்டு காட்டுறாங்க, அதாவது ஸ்லீப் இன்டர்ன்ஷிப். ஸோ இதுக்கு நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்மளோட பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ ஒரு வேலைக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி ரெசியூம் அனுப்புகிற மாதிரி தான். ஸோ இவங்களோட கம்பெனிக்கு இந்த தூங்குகிற வேலைக்காக, அதாவது தூங்கிட்டே சம்பாதிக்கிற வேலைக்காக என்ன தேவை, எவ்வளோ வந்து கிராஜுவேஷனாக இருக்கணுமா, இல்லை வந்து என்ன மாதிரி டிசைடு ப்ரொஃபைல் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்றது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. அதாவது எப்பேற்பட்ட அட்மாஸ்ஃபியர்லேயும் எந்த விதமான நாய்ஸ் வந்தாலையும் நம்ம படுத்த உடனே தூங்கிடணும், இது முதல் தகுதி. அது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற தகுதிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையாக தான், அதாவது காலேஜில் வந்து கிளாஸ் எடுக்கும் போது கூட தூங்கணும், அந்த மாதிரி இருக்கிற கேண்டிடேட்னா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு போடுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து ரொம்ப வந்து ஆக்டிவாகவும் இருக்கணும், அட் த சேம் டைம் தூக்கமாக வந்து சோஷியல் மீடியாவா அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் தூக்கத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்ற ஒரு பர்சனாக இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து வீட்டில் என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் என்ன தான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் நான் படுத்த உடனே தூங்கிடணும், அதாவது ஒரு 10-15 மினிட்ஸில் நான் படுத்த உடனே தூங்கிடணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப வேடிக்கையாக கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நிஜமான விஷயம்தான். ஸோ அவங்களோட வெப்சைட்டை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க, போயிட்டு உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ், அதாவது இன்டர்ன்ஷிப்க்கான பேசிக் டீட்டெயில்ஸ், உங்கள் நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா ஒரு பேசிக் வந்து வீடியோ காலோ ஃபோன் காலோ வரும். நீங்கள் அதை அட்டன் பண்ணிங்கனாலே இதுக்கு இந்த வந்து காம்படிஷனுக்கு நீங்கள் வந்து என்ரோல் ஆயிடலாம். அதுக்கப்புறமா டெய்லி வந்து 8-9 ஹவர்ஸ் சவுண்ட் ஸ்லீப்பில் இருக்கணும். வடிவேலு சொல்கிற மாதிரி தான், சும்மா இருக்கிறது எவ்வளோ கஷ்டன்ற மாதிரி இதில் தூங்கிட்டே இருக்கிறதும் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நம்ம தூங்கிட்டே இருப்போம், திடீர்னு ஒரு ஃபோன் கால் வரும், நம்ம எழுந்துப்போம், அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்ம எந்த நேரத்துலையும் தூங்கலாம், எந்த நேரத்துலையும் எழுந்துக்கலாம். பட் ஆனால் அவங்க சொல்கிற 8-9 ஹவர்ஸ், மினிமம் 8 ஹவர்ஸ், 9 ஹவர்ஸ்ன்றது பர்ஃபெக்ட் டைமிங். இந்த டைமிங்கை வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணி அந்த டைம் தான் நம்ம தூங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு டேர்ம் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக 100 டேஸ் பண்ணோம்னா எண்ட் ஆஃப் த காம்படிஷனில் நம்மளுக்கு 1,00,000 ரூபாய் கேஷ் மணி கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், இப்போ இந்த கோவிட் டைமில், அதாவது கோவிட் டைமில் இந்த காம்படிஷனை விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வின்னராக இருப்பாங்க. பட் ஆனால் நம்ம போராத நேரம் கோவிட் டைம் முடிஞ்சு இப்போ எல்லாம் திருப்பி வேலைக்கு போக ஆரம்பிச்சு, நிறைய பேர் வேலைக்கு வேலையே போய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இந்த காம்படிஷனை கொடுத்துருக்காங்க.
ஸோ யாரெல்லாம் வந்து நல்லா தூக்கத்தில் பெஸ்ட்டாக இருக்கீங்களோ, எப்பேற்பட்ட கண்டிஷன்லேயும் நான் நல்லா தூங்குவேன், என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, மூஞ்சில் தண்ணியே ஊற்றினால நான் எழுந்துக்க மாட்டேன் அப்படின்லாம் ரொம்ப டேலண்ட்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அவங்களோட ரெக்குயர்மெண்ட் ரொம்ப கம்மி தான். ஸோ என்ரோல் பண்ணுங்கள். நீங்களே கணக்கு போட்டு பாருங்கள், 100 நாள் தூங்கிட்டு 100,000 ரூபா நம்ம ப்ரைஸ் மணி வின் பண்ணுறோன்னா அட்லீஸ்ட் மாதம் வந்து கிட்டத்தட்ட வந்து 30,000 ரூபா நம்மளுக்கு வருதுன்ற அர்த்தம் தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணம், கஸ்டமர்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஸ்லீப்பை கொடுக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும், எதை இதெல்லாம் பண்ணால் வந்து ஒரு நல்ல ஸ்லீப் கொடுக்க முடியும், அது பெட்டாக இருக்கலாம், பில்லோவாக இருக்கலாம், கர்டைன்ஸாக இருக்கலாம், லைட்டிங்காக இருக்கலாம், இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ப்ராடக்டாக வந்து அவங்க டெவலப் பண்ணிகிட்டே வராங்க. ஸோ அதுக்குண்டான வந்து ஒரு ரிசர்ச்க்குண்டான விஷயந்தான் இது. ஸோ மக்கள் வந்து எந்த அளவுக்கு தூங்குறாங்க, அவங்க படுக்கிற பெட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குமா, அவங்க படுக்கிற அட்மாஸ்பியர் கம்ஃபர்டபுளாக இருக்குமா, லைட்டிங் கம்ஃபர்டபுளாக இருக்குமா, இதெல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு ரிசர்ச்க்குண்டான இனிஷியேஷன் தான் இது. ஸோ நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். 100 நாள் கழித்து இதே மாதிரி மறுபடியும் ஒரு வீடியோ போடுவோம், அந்த வீடியோவில் யாரெல்லாம் வின்னர்ஸ்னு பார்ப்போம். அண்டு நானும் ட்ரை பண்ணலாம் தான் இருக்கேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு நம்மளும் ட்ரை பண்ணுவோம். ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.